தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 35,000 நெருங்கியது. ஒரே நாளில் 365 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் 18 முதல் 44 வயது உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி திருப்பூர் மாவட்டத்தில் இன்று தொடக்கம். பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் அலகு தேர்வு. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. தற்காலிக தொகுப்பூதிய பணிக்கான நேர்முக தேர்வுக்கு அலைமோதிய கூட்டம். திண்டுக்கல்லில் 265 பணியிடங்களுக்கு நூற்றுக்கணக்கில் குவிந்ததால் மருத்துவமனை நிர்வாகம் திணறல். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மே 23 மீண்டும் ஒரு புயலுக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பல பகுதிகளில் அடுத்த 3 மழை தொடரும் எனவும் வானிலை மையம் தகவல். இந்தியாவில் கடந்த ஒரு வாரத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 13% குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. டவுதே புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2,00,000 நிவாரணமும் குஜராத்துக்கு ரூபாய் 1,000 கோடி நிவாரணமும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவில் 5G தொழில்நுட்பத்துக்கும் கொரோனா பரவலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தொலைத் தொடர்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வருவாய்த்துறை அமைச்சர் விஜயகுமாரின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலகம் முழுக்க யூடியூப் தளம் சில மணி நேரம் முடங்கியதால் கோபமடைந்த பயனர்கள் தங்கள் அதிருப்தியை ட்விட்டரில் யூடியூப் டவுன் என பதிவிட்டதால் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. நிறவரி மற்றும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளால் தடுப்பூசி விநியோகம் உலக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ராணியின் 70 ஆண்டுகால ஆட்சி நிறைவடைய உள்ளதை ஒட்டி அவரை கௌரவிக்கும் வகையில் நாட்டு மக்கள் மரங்களை நட வேண்டும் என இளவரசர் சார்லஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவின் பெய்ஜிங்கில் 2022 நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக்கை புறக்கணிக்க வேண்டும் என அமெரிக்க பிரதிநிதிகள் சபை சபாநாயகர் நான்சி பெலோசி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் திட்டமிட்டபடி வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை நடத்த BCCI முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் 2வது அலை அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதை தடுக்கும் விதமாக தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி தாமதமானது. இதற்கிடையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி 20ஆம் தேதி முதல் தொடங்கும் என தெரிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிளஸ் டூ மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் அலகு தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனை வாட்ஸ்அப் மூலம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் அலகு தேர்வு நடத்துவது தொடர்பாக
வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கி இதன் மூலம் தனித்தனியாக வினாத்தாள்களை அனுப்ப வேண்டும் எனவும் இதற்கான விடைகளை தனித்தாளில் எழுத வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களின் பெயர், தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டுள்ள பதவி எண், பெற்றோரின் கையொப்பம் ஆகியவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும் விடைத்தாளை படம்பிடித்து PDF ஆக மாற்றி பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழுவில் வினாத்தாள், விடைத்தாள் தவிர வேறு செய்திகள், வீடியோக்களை பதிவிடக்கூடாது எனவும் வாட்ஸ்அப் மூலம் விடைத்தாள்களை திருத்தி ஆசிரியர்கள் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, தேனி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை இன்று இரவு 2 முதல் 3.4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதியில் மே 23 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலம் தெற்கு அந்தமான கடற்பகுதியில் முன்கூட்டியே மே 21 துவங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாட்டுத்தாவணி, சிம்மக்கல், கோரிப்பாளையம், அண்ணாநகர், பனகல் சாலை, தெப்பக்குளம், காமராஜர் சாலை, பெரியார் பேருந்து நிலையம், காளாவாசல், திருப்பரங்குன்றம், திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பரவலாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பச்சலனம் காரணமாக உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர், சேடப்பட்டி, எழுமலை, கருமாத்தூர், செல்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் குளிர்ந்த காற்று வீசியது. மலைப்பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக மழை பெய்தது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவில் குளிர்விக்கும் கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு தற்போது ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சை பயன்பாட்டுக்காக 6.34 டன் திரவ ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரி அனுப்பி வைக்கப்பட்டது. லாரியை ஸ்டெர்லைட் ஆலை முதன்மை செயல் அதிகாரி பங்கஜ்குமார் கொடியசைத்து வழி அனுப்பினார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் தொகுப்பூதிய அடிப்படையில் 3 மாதங்கள் பணிபுரிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பொறியாளர், மருத்துவ உதவியாளர், காவலர் என 265 பணிகளுக்கு விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான நேர்முகத் தேர்வுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் தனிநபர் இடைவெளி இல்லாமல் குவிந்தனர். இதனால் கொரோனா தொற்று அபாயம் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாநகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் தங்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாகவும் இதனால் கடும் பொருளாதார பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தனர். மாநகராட்சி ஆணையாளர் ஒப்பந்ததாரரை அணுகுமாறும் ஒப்பந்ததாரர் மாநகராட்சியை அணுகுமாறும் மாறி மாறி அலைய வைப்பதாக வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே உள்ள ஒட்டியந்தல் கிராமத்தில்
கோவில் வழிபாடு தொடர்பாக பட்டியல் இன மக்களை காலில் விழச் செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் விழுப்புரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் இருதரப்பினரிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இருதரப்பு சமாதானம் அடையாமல் வெளிநடப்பு செய்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது. இல்ல பக்கத்துல நிக்கிற யாருன்னா இருக்கலாம் தெரியல, அது சரியா தெரியல. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் கொளக்கம்பட்டி, ஏ வேளாம்பட்டி, காட்டூர், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. புயல் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்து வந்தது. போதிய மழையின்றி விவசாய பயிர்கள் வாடிய நிலையில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழையால் கோடை வெப்பத்தின் தாக்கமும் ஓரளவு குறைந்துள்ளது. June 12 மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தூர்வாரும் பணிகளை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு June 12 தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. தற்போது மேட்டூர் அணையில் 97 அடி தண்ணீர் உள்ள நிலையில் குறுவை சாகுபடிக்காக June 12 திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு தூர்வாரும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும், கிளை வாய்க்கால்கள் அனைத்தையும் விரைந்து தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்னைக்கு ஆறுகள்லயே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா புதர் மண்டி போய் கிடக்கு. ஏ சேனல், பி சேனல், சி சேனல் இது எல்லாமே வந்து தூர்வார வேண்டிய கட்டாயத்துல பல இடங்கள்ல வந்து இருக்கு. இன்னொன்று, ஏ சேனல்ல இருந்து பி சேனலுக்கு தண்ணி போறதும், பி சேனல்ல இருந்து சி சேனலுக்கு தண்ணி போறதும் பாத்தீங்கன்னா சட்ரஸ், மதகுகள் இதெல்லாம் நீண்ட காலமாக பராமரிக்கப்படாமல் உடஞ்சி போயிருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. எனவே அதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சால் மட்டும்தான் கடைமடை வரைக்கும் போய் தண்ணி சேரும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. நாமக்கல் நகராட்சி திருமண மண்டபத்தில் 50 ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மெகராஜ், தனியார் மருத்துவமனைகள் அரசு அறிவித்த கட்டணத்தை மட்டுமே வாங்க வேண்டும் எனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் அருவாப்பாடி ஊராட்சி எறும்புக்காடு கிராமத்தில் நீடூர் அரபிக் கல்லூரிக்கு சொந்தமான 22.5 ஏக்கர் இடத்தை மருத்துவக் கல்லூரி அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடத்தை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா ஊரடங்கால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் இருக்கும் ஆதரவற்றோர், முதியவர்கள் என ஏராளமானோருக்கு உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் CGL ரத்த தானம் வழங்கும் அமைப்பினர் மறைமலை நகர் பேருந்து நிலையம் மற்றும் தீயணைப்பு அலுவலகம் எதிரே 3 இடங்களில் தினந்தோறும் சுமார் 600 உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். பசித்தால் எடுத்துக் கொள்ளுங்கள், பணம் வேண்டாம், முடிந்தால் உதவுங்கள் என பேனர் வைத்து உணவு வழங்கி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா வார்டுகளில்
கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொன்னேரியில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் பழவேற்காடு பகுதியில் உள்ள புயல் பாதுகாப்பு மையங்கள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடியில் இரண்டாம் போக நெல் சாகுபடியில் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே சின்னமனூர், சீலையம்பட்டி, கோட்டூர், பாலார்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 1000 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் பிரதானமாக நடைபெறுகிறது. தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 60 கிலோ கொண்ட நெல் மூட்டை 800 ரூபாய்க்கு விலை போவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மருந்தடிப்பு, களையெடுத்தல், உரச்செலவு ஆகியவை போக தங்களுக்கு எதுவும் மிஞ்சாது என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாம்பழங்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதி, கல்லாத்துக்காடு, புரசம்பாறை, செண்பகத்தோப்பு, அய்யனார் கோயில், முடங்கியாறு, சுந்தரராஜபுரம், சேத்தூர், தேவதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1500 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலும் செம்மண் சாகுபடி என்பதால் இங்கு விளையும் சப்பட்டை, பஞ்சவர்ணம், கிளிமூக்கு, காசாலட்டு உள்ளிட்ட பழங்களுக்கு தனி சுவை உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4000 டன் வரை ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழ விளைச்சல் இருக்கும். இந்த வருடம் பருவம் தவறி பெய்த மழையால் மாம்பழங்களின் நிறம் கருப்பாக மாறியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நல்ல விளைச்சல் இருந்தாலும் காய்களின் நிறத்தை காரணம் காட்டி வியாபாரிகள் விலையை குறைத்து வாங்கி செல்வதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். 1 கிலோ மாம்பழம் 30 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் காய்கள் நிறம் மாறியதாலும் ஊரடங்காலும் தற்போது 1 கிலோ மாங்காய் 8 முதல் 13 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விலை காய் பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்தனர். டிசம்பர் டு ஜனவரி பிப்ரவரிக்கு மருந்து அடிக்கணும், அதை அரைஞ்சு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பிப்ரவரி எண்ட்ல இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் நமக்கு காய்ப்பு கிடைக்கும். இந்த மழை சீசன் ஆஃப் சீசனில் வரும்போது மழை இருந்தால் ரொம்ப சாரை அடிச்சிருது, அந்த பால் வடைஞ்சி கருப்பாயிருது, எங்கனால விற்க முடியல எங்கள் விளைபொருள்களை. அதே போல் நல்ல விலை இருக்கும்போதும் லாக்டவுன் வரும்போது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு சர்க்கார் வந்து ஏதாவது வழிமுறைகள் பண்ணி கொடுத்தால் விவசாயிகளுக்கு, மா விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெறும் மொத்த ஏலத்தின் போது உள்ளூர் வியாபாரிகள் மட்டும் வந்து வாங்குவதால் மாங்காய்களின் விலை குறைந்து விட்டதாக ஏலமிடும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது முக்கியம், ரொம்ப முக்கியம். இங்கிருந்து வெளியூருதான் மெயினாக சாப்பிடுவாங்க. இவ்வளோ காய் வந்து மக்கள் ராஜபாளையத்தில் சாப்பிடக்கூடாது. டிரான்ஸ்போர்ட்டு போனாலும் அவங்கள்ட்ட உள்ள காரணமாக அதுதான், அந்த டைம் குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 8 to 10 அப்படிங்கிறது வந்து 2 மணி நேரத்தில் வந்து இவ்வளோ மாங்காயோ இவ்வளோ பழமோ அழிக்க முடியாது. அழிச்சாலும் வியாபாரி கொண்டு போய் வெளியே செலுத்த முடியாது. பழுக்க வச்ச மாம்பழம் இன்றைக்கெலாம் நல்ல தெளிவான சரக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ளே இருக்குது. சம்சாரிகளுக்கு இறக்குற கூலி கூட இதில் மிச்சம் இருக்காது. மாம்பழங்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய அரசு சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் அல்லது வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலம் மொத்தமாக கொள்முதல் செய்து அரசே நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில் 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வித்தாலும் இவ்வளோ பழத்தை நாங்கள் விற்க முடியாது. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் கடையோட திறக்கிற டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு அரசு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நேற்று கொள்முதல் பண்ண பெட்டி எங்கிட்ட மட்டும் 500 பெட்டி ஸ்டாக் இருக்கு. இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மா விவசாயிகளின் நிலை குறித்து வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறைக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கடலோர கிராமங்களுக்குள் வெளியாட்கள் சென்று வர முடியாதபடி கிராம சாலைகளை மூடி தங்களை தாங்களே கிராம மக்கள் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். தாங்கள் கிராமத்தில் வெளிநபர்கள் அனுமதி இல்லை என அறிவிப்பு பதாகைகள் வைத்தும் கிராம சாலைகளை தடுப்புகளால் மூடியும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கிளாக்காடு ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர்.
இவர்களுக்கு போதுமான தண்ணீர் வசதி கிடைக்காததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒரு மினி டேங்க் மட்டுமே உள்ளதாலும் அதிலும் அரை மணி நேரம் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் எனவும் நாளொன்றுக்கு 10 முதல் 15 குடம் மட்டுமே தண்ணீர் கிடைக்கிறது எனவும் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி செயலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் அதிகாரிகள் கல்வராயன் மலைக்கு வருவது இல்லை என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதி மலை அடிவாரத்தில் சேஷாசலம் வனப்பகுதி அருகாமையில் பிரசித்தி பெற்ற கபலீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கோவில் வளாகத்தில் பக்தர்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுவதால் வனப்பகுதியை விட்டு 2 சிறுத்தைகள் கோயில் வளாகத்தில் வந்து விளையாடிக் கொண்டிருந்தது. இது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோவை வெளியிட்டு போலீசார் கோவில் வளாகத்தில் செல்லும்போது கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர். கொரோனா இரண்டாம் அலை காரணமாக முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளதால் பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாதாந்திர வாராந்திர பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் கர்ப்பிணிகள் போக்குவரத்து வசதி இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பரிசோதனைக்கு வரும் கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் அல்லது சிறப்பு ஆம்புலன்ஸ் வசதிகளை செய்து கொடுத்தால் பாதுகாப்பாக இருக்கும் என மாதர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு அமலில் உள்ளதால் தேனி நகரின் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகரின் சாலையோரம் உள்ள ஆதரவற்றோருக்கு தன்னார்வ இளைஞர்கள் சிலர் சுழற்சி முறையில் தினமும் உணவு தயாரித்து வழங்கி அவர்களின் பசியை போக்கி வருகின்றனர். தன்னார்வல இளைஞர்களின் இந்த செயல் அனைத்து தரப்பினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே அரசு அனுமதியின்றி டென்ட் அமைத்து கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவர் சிவரஞ்சனி சிகிச்சை அளித்து வந்துள்ளார். தகவல் அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கண்ணகி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் போலீசாருடன் சென்று அங்கிருந்த கொரோனா நோயாளிகள் 7 மேற்பட்டவர்களை ஆரணி மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கிளினிக்கை இணை இயக்குநர் கண்ணகி மூடி சீல் வைத்தார். மேலும் மருத்துவர் சிவரஞ்சனி மீது துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 62. ஜெயமூர்த்தி வீட்டில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனே அவரை சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பு காரணமாக ஜெயமூர்த்தி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். இந்த பொது முடக்கத்தை பயன்படுத்தி நம்ம அனைவரும் வீட்டிலே இருக்கணும், தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியே வரணும். அதே போல் பொதுமக்கள் வந்து இந்த தடுப்பு மருந்து போடுறதுக்கு நிறைய தயக்கம் காட்டி வர்றாங்க. தடுப்பு மருந்துகளை நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். முதல் ஊசி, அதை இடைவெளி விட்டு இரண்டாவது ஊசி ரெண்டையுமே போடணும். சொற்ப காரணங்களுக்காக மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து உரிய காரணங்களுக்காக மட்டும் வெளியே வர வேண்டும். மற்ற நேரங்களில் வீடுகளிலே தனித்திருக்க வேண்டும். மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றினால் மட்டுமே தான் இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீள முடியும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கை முறைகளை ஒரு 15 நாட்களுக்கு மாற்றியமைத்து கொண்டால் மட்டுமே இந்த கொரோனா என்ற கொடிய வியாதியை விரட்ட முடியும் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஊரடங்கு வந்து இப்போ வந்து கடைபிடிக்கிற மாதிரி இல்லை, முதல் தளவுக்கு இல்லை. அது முதல்னா நல்ல போலீஸ் பாதுகாப்போடு கரெக்டாக இருந்தது. இந்த ட்ரிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா ஊர் மக்களே வந்து பயம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இது ஒழுங்காக கடைபிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். இப்போ நடந்துட்டுருக்க இந்த லாக்டவுன் சூழ்நிலையை பார்த்திங்கன்னா மக்கள் யாரும் வெளியிலேயே வரவே கூடாது. அனாவசியமான காரணத்தில் நிறைய பேர் வெளியில் இன்னும் அதோடய பயம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள் எவ்வளவோ வந்து நிறையா உயிரிழப்புகள் ஆயுமே அது தற்காத்து எவ்வளவோ மீண்டு வந்துருச்சு.
இப்போ இந்த சூழ்நிலை நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாம் அலை தாண்டி மூன்றாம் அலை போகிற ஸ்டேஜில் இருக்குது. டெய்லி 4000 மரணங்கிறது யோசிச்சே பார்க்க முடியாது. முதல்ல கொரோனா எங்கேயோ இருக்குது எங்கேயோ இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தோம். இன்னைக்கு கண்கூட பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் நாளைக்கு நம்ம வீடு அந்த சூழ்நிலை எப்போ வரும்னு தெரியாத மாதிரி இருக்குது. இப்போவே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுமே இடம் இல்லாத அளவுக்கு கொரோனா நோயாளிகள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஊரடங்கு போட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து மக்கள் மதித்து வீட்லேயே இருந்தாங்கன்னா கொஞ்சம் உயிரிழப்புகள் வந்து கம்மி பண்ணலாம். அதையும் புரிஞ்சுக்காமல் மக்கள் வந்து வெளியே நடமாட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற முடியும். உயிரிழப்புகள் வந்து நிறைய வந்துட்டுருக்குது. மக்கள் இப்போ மாஸ்க் உபயோகிக்கிறதும் சோஷியல் டிஸ்டன்ஸும் நல்ல ஒரு விஷயமா தான் தெரியுது. ஆனால் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் யாரும் கீப்பப் பண்ணுறதில்லை. அந்த விஷயத்தில் கீப்பப் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுமக்கள் கூடுறதை இன்னுமே குறைக்கலாம். புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் நவீன். டிப்ளமோ ஆட்டோமொபைல் படித்த இவர் தனது தந்தையின் பஞ்சர் ஒட்டும் கடையில் கடந்த 6 ஆண்டுகளாக அவருக்கு துணையாக பஞ்சர் ஒட்டும் பணி செய்து வந்தார். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கடையை திறக்க இயலாமல் வருமானமின்றி தவித்து வந்த நவீன் தனது புதிய முயற்சியால் இருசக்கர வாகனத்தில் பஞ்சர் ஒட்டுவதற்கு தேவையான காற்று அடிக்கும் இயந்திரம் மற்றும் பஞ்சர் ஒட்டும் கருவிகளை பொருத்தி நடமாடும் பஞ்சர் ஒட்டும் வாகனத்தை தயார் செய்தார். இதன் மூலம் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று தற்போது நவீன் பஞ்சர் ஒட்டி வருமானம் ஈட்டி வருகிறார். பொதுமக்கள் தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொண்டால் வீடுகளுக்கே சென்று பஞ்சர் ஒட்டி தரும் இவர் இந்த வாகனத்தை தயார் செய்ய 50,000 ரூபாய் செலவு செய்துள்ளார். நாகை மாவட்டம் நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. சூறை காற்றும் வீசியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கொத்தமங்கலம், வடகாடு, திருவரங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் சக்தி பீடத்தில் கொரோனா தேவி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் கோவை இருகுரு காமாட்சிபுரி ஆதீனம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கொரோனா மாரியம்மன் கோவிலை கட்டியுள்ளார். முன்பு அம்மை நோய் காலரா ஏற்பட்ட போது பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அப்போது தெய்வமே துணை என்ற வாக்கின்படி கிராமங்களிலே மாரியம்மன், மா காளியம்மன், பிளேக் மாரியம்மன் என்ற வழிபாட்டினை ஏற்படுத்தினர். அதேபோல தற்போது கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களை கண்டு பயப்படாமல் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று கொரோனா தேவி கருங்கல்லால் ஆன சிலை வடிவமைக்கப்பட்டு 48 நாள் மகா யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் கோயில்களில் சுவாமி சிலைகளுக்கு மாலை போட அதிகளவில் அரளிப்பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பவானிசாகர், கொத்தமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, அரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 50 ஏக்கர் பரப்பளவில் அரளி பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு பறிக்கப்படும் அரளிப்பூக்கள் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஊரடங்கு காரணமாக பூட்டப்பட்ட கோயில்கள் மீண்டும் திறக்கப்பட்டால் மட்டுமே அரளிப்பூக்கள் விற்பனையாகும் என்பதால் அவை பறிக்கப்படாமல் வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கோயில் திருவிழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டது. இதனால் தமிழக நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் சார்பில் நிர்வாகி ஸ்ரீமத் சுவாமி விமுர்தானந்தா மகராஜ் வேதாரண்யம் தலை ஞாயிறு பகுதியில் உள்ள தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றத்தைச் சேர்ந்த 300 கலைஞர்கள் குடும்பத்திற்கு தலா ₹1,500 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். காரைக்கால் மாவட்ட முன்னேற்றத்திற்காக கொண்டுவரப்பட்ட துறைமுகத்தில் தனியார் நிறுவனத்தின் மூலம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வந்த 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை.
இதனால் ஒப்பந்த பணியாளர்கள் தனியார் துறைமுகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அங்கு சென்று ஒப்பந்த தொழிலாளர்களிடம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதால் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள நல்லமணி யாதவா கல்லூரியில் இந்திய மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் 100 படுக்கை வசதிகளுடன் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. இந்த முகாமில் சித்த மருத்துவ சிகிச்சை முறைகளான உள் மருந்துகள், வெளிப்புற சிகிச்சைகள், சிறப்பு சித்த யோகா மூச்சு பயிற்சிகள், நுரையீரலை பலப்படுத்தும் ஆசனங்கள் ஆகிய பயிற்சிகளோடு கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், நொச்சு குடிநீர், ஓம குடிநீர், பிராணவாயுவை அதிகரிக்கும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன. கோவை மாவட்டம் வாழ்பாறை கொரோனா சிகிச்சை மையம் தொடங்க பணி நடைபெற்று வருகிறது. வாழ்பாறை அருகே சின்கோனா எஸ்டேட் பொதுமக்கள் சார்பாக முன்னாள் கவுன்சிலர் சுதாகர் தலைமையில் கொரோனா நிவாரண நிதிக்கு 20,000 ரூபாய் வட்டாட்சியர் ராஜனிடம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்துள்ள நெருகம் கிராமத்தில் 200 மேற்பட்ட நரிக்குறவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பாசிமணி, ஊசி, கயிறு போன்றவற்றை வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை உணவு கூட உண்ண வழியில்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இவர்களின் பசியை போக்க அரசு அல்லது தொண்டு நிறுவனங்கள் யாராவது உடனடியாக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி பகுதியில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கிராமப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொரோனா சிகிச்சை மையங்கள் தொடங்க கோவை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் தயார் செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 1 மாதத்திற்கான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கினார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்று பரவாமல் இருக்க பொதுமக்கள் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ராஜபாளையத்தை அடுத்த கலங்காப்பேரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் தேவிகா தம்பதியின் ஒரே மகன் மாற்றுத்திறனாளியான கவினேஷ். 16 வயதாகும் கவினேஷுக்கு மாதந்தோறும் அரசு மூலம் கிடைக்கும் உதவித்தொகையை சேமித்து வைத்திருந்தார். இந்நிலையில் தனது சேமிப்பு பணத்தை அரசு நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என வட்டாட்சியருக்கு தெரிவிக்கப்பட்டது. ராஜபாளையம் வட்டாட்சியர் ரங்கநாதன் நேரடியாக சிறுவனின் வீட்டுக்கு சென்று ரூபாய் 12,000 வரைவோலையை பெற்றுக் கொண்டார். நிவாரணத் தொகை வழங்கிய சிறுவனை வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாராட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளான சங்கராபுரம், தியாகதுருகம், சின்னசேலம், கல்வராயன் மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் திருச்செந்தூரில் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள ரவுண்டானா மற்றும் பகத்சிங் பேருந்து நிலையம் முன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பெரிய ஓவியங்கள் வரையப்பட்டு இருந்தன. இதைத் தொடர்ந்து கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மக்கள் இதனை கண்டு கொரோனா வைரஸின் தீவிரத்தை உணர்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மூலனூர், குண்டடம், கோவிந்தாபுரம், அலங்கியம், தளவாய்ப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென கனமழை பெய்தது. மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சூறைக்காற்றால் அலங்கியம் சாலையில் மின் வயர்கள் உரசியதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைபட்டது.
தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த நெருப்பாண்டக்குப்பம் கிராமத்தில் கொரோனா தொற்றிலிருந்து கிராமத்தை பாதுகாக்க கிராமம் முழுவதும் வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து தண்ணீரை பெண்கள் ஊற்ற வேண்டும் என அம்மன் கனவில் வந்து தெரிவித்ததாக கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிராமம் முழுவதும் பெண்கள் வேப்பிலை மஞ்சள் சேர்த்து தண்ணீரை எடுத்து வந்து தெருக்களில் ஊற்றியும் காளியம்மன் மாரியம்மன் கோவில் சுற்றியும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வினோத வழிபாடு நடத்தினர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தவும் தொற்றிலிருந்து பாதுகாக்க ஆவிப்படுத்தல் சித்த மருத்துவத்தை பின்பற்றுதல் போன்ற பல்வேறு வழிமுறைகளை அரசு தெரிவித்து வரும் நிலையில் மழை வேண்டி அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது போல் கிராமத்தில் வேப்பிலை மஞ்சள் சேர்த்து தண்ணீரை கோவில் மற்றும் கிராமத்தை சுற்றிலும் ஊற்றி பெண்கள் வழிபாடு நடத்தினர். ஊரடங்கு அமலில் உள்ள சூழலில் மதுபான கடைகளில் மது பாட்டில்களை திருட வாய்ப்புள்ளதாக கருதிய சிவகங்கை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தினர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 129 கடைகளுக்கும் எளிதில் திறக்க முடியாத அளவிற்கு பூட்டுகளில் வெல்டிங் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூரில் ஊரடங்கு விதிகளின்படி காய்கறி மார்க்கெட் காலை 10 மணி வரை செயல்படுகிறது. வடக்கு மாதவி சாலையில் உள்ள உழவர் சந்தைக்கு வெளியே காய்கறி விற்பனை நடைபெறுகிறது. இங்கு காய்கறி வாங்க வரும் வியாபாரிகள் பொதுமக்கள் யாரும் சமூக இடைவெளியின்றி முந்தியடித்து காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். போதிய கண்காணிப்பு இல்லாததால் கொரோனா பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதில் பொதுமக்கள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதனால் கொரோனா வேகமாக பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கரூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமாநிலையூர் சோதனை சாவடியில் மாவட்ட கண்காணிப்பாளர் சசாங் சாய் நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போது அந்த வழியாக சென்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் விசாரணை நடத்தி இ பதிவு உள்ளவர்கள் மட்டுமே அனுமதித்தார். மற்றவர்களை திருப்பி அனுப்பினார். கரூர் மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறிய சசாங் சாய் தேவையற்ற வகையில் இருசக்கர வாகனங்களில் சுற்றுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கு மீறியதாக இதுவரை 618 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 618 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 898 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 742 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு மீறியதாக இதுவரை 729 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 654 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என காஞ்சிபுரம் சரக டிஐஜி சாமுண்டீஸ்வரி தகவல் தெரிவித்துள்ளார். தேனி நகரில் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் அத்தியாவசிய தேவையின்றியும் இ பதிவு செய்யாமலும் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். 2-3 நாட்கள் தொடர்ந்து எச்சரித்த பின்னரும் வரும் வாகனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் வரும் நாட்களில் வாகன சோதனை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் போலீசார் வாகன சோதனையின் போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பாசிட்டிவ் சான்றிதழை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வலம் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை எச்சரித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் ஜமாத் மன்றம் சார்பில் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது.